Hi friends, welcome to Raje's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோக்கோ பீனட் பட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படி ஸ்னிக்கர்ஸ் மாதிரியே இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இது சப்பாத்திக்கு அண்ட் பிரெட்க்கெலாம் ரொம்பவே நல்லா சூட் ஆகும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோக்கோ பீனட் பட்டருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 100 கிராம் மல்லாட்டை வச்சுருக்கேன். இந்த மல்லாட்டை பார்த்தீங்கன்னா பச்சை மல்லாட்டை தான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட வறுத்த மல்லாட்டை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வறுக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 கப் சுகர். சுகருக்கு பதில் நீங்கள் பனங்கற்கண்டு இல்லை ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர், இதே மாதிரி பட்டர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். பட்டருக்கு பதில் நீங்கள் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கோக்கனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இசேமே ஆயில் சேர்த்துக்காதீங்க. அதே மாதிரி மல்லாட்டனையும் சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இதுவுமே ஆப்ஷனல் தான். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. வாங்க இப்போ மல்லாட்டையே வறுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு கடாயில் மணல் போட்டுக்கலாம் இல்லைன்னா தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ இங்கே பவுடர் சால்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன் கலர் மாறி இருக்குன்னா, நான் ஏற்கனவே பேக்கிங் யூஸ் பண்ணதால கலர் மாறி இருக்கு. இந்த உப்பை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக நிலக்கடலையே நீங்கள் பேனில் போட்டு வறுத்தீங்கன்னா மேல் பகுதி சீக்கிரமாக கருகிடும், உள்ள அந்தளவுக்கு வறுபட்டுருக்காது. ஸோ அந்த ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை மாதிரி மணல் அல்லது உப்பு போட்டு நம்ம வறுக்க போகிறோம். பட் மணலாக இருந்தால் வாயில் மண் தென்படும். இதை மாதிரி தூள் உப்புன்னும் போது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு நான் ஹீட் பண்ணிட்டேன். இப்ப அந்த நிலக்கடலை நான் போட்டுக்கிறேன். பட் நம்ம கவனமா கை விடாம கிளறணுங்க. நம்ம இது பக்குவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்படி நிலக்கடலை எடுத்து இப்படி உரிச்சோம்னா தோல் வரணும், அதுதான் வந்து பக்குவம். ஸோ அது வரைக்கும் கைவிடாம வறுத்துருங்க. அதே மாதிரி ஒன்ஸ் தேவையான பக்குவம் வறுபட்ட பிறகு உடனே இந்த பாத்திரத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த உப்பை சலிச்சு எடுத்துருங்க. இல்லைன்னா அந்த ஹீட் இன்னும் அந்த மல்லாட்டைய கருக வச்சிடும். இப்போ பாருங்க, லைட்டாக பாப்பிங் சவுண்டு மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் சீக்கிரமா ஒரு 2-3 நிமிஷம் வச்சு கைவிடாம கிளறிட்டு நிறுத்திடுங்க. இப்போ பாருங்க எப்படி விரிசல் விட்டுருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தோலில் எப்படி விரிசல் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை மாதிரி இந்த மாதிரி ஜலடை இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தால் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இப்படி போட்டு இந்த உப்பு சலிச்சு எடுத்துடலாம். உப்பு சலிச்சதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தோல் இல்லாமல் வச்சுக்கணும். நிலக்கடையிலேருந்து தோல் உரிக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மெத்தடுங்க. நம்ம வந்து பொதுவாக முரத்தில் இல்லை துணியில் போட்டு பண்ணுவோம். பட் அதுலேருந்து நம்ம தோல் உரிக்கிறதை விட இது நமக்கு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். அந்த மொக்கு இது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா அந்த மொக்கு வந்து பித்தம்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலடையில் எடுக்கும்போது இந்த மொக்கு அழகாக அந்த சலடைக்கு அடியில் தங்கிடும். ஸோ பாருங்கள், நம்ம இப்படி பண்ணும்போது அதுவும் கீழே விழுந்துடும், அது தோலும் கீழே விழுந்துடும். ஸோ இடமும் சுத்தமாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் மெத்தடுங்க தோல் உரிக்கிறதுக்கு. ஸோ நல்லா எடுத்துருங்க, தோல் இல்லாமல் நல்லா கசக்கி கசக்கி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோல் நீக்கினா இந்த பீனட்ஸ் அதில் போட்டுட்டோம். இந்த ஜார் வந்து கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். நம்ம இதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணி அப்பப்போ கிண்டி விடுவோம், அதுவும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம இதில் தண்ணி எண்ணெய் வெண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரையாகவே அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சூடாகும், ஏன்னா நம்ம ட்ரையாக அரைக்கிறதுனால. ஸோ கேப் விட்டு அரைங்க. அதே மாதிரி இது அது லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஸ்மூத் பேஸ்டாக கிடைக்கும் போது ஒரு எண்ணெய் கட்டின மாதிரி, அதாவது ஒரு ஆயில் டெக்ஸ்சரோட கிடைக்கும், அதுதான் பதம். வாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அரைக்கணும். இப்போ பாருங்க, நான் ஒரு 2 வாட்டி நல்லா அரைச்சிட்டேன், ஆனால் இன்னும் ஃபைன் பேஸ்ட் நமக்கு கிடைக்கல. இது மாதிரி சைடில் இருக்கிறதுல நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த ஸ்பூனும் ட்ரையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா எடுத்து எடுத்து விடுங்க. ஸோ இதை மாதிரி ஸ்பூனால் கிளறி விட்டு விட்டு நம்ம அரைக்கணும். கரைசியாக எண்ணெய் கக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வரணும். நம்ம எடுத்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், அந்த எண்ணெய் கட்டினது உங்களுக்கு தெரியுதா, அந்த கிளாஸி லுக் தெரியுதுங்களா, எண்ணெய் தெரியுதுங்களா, அந்த கிளாஸி லுக். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதுதான் பதம். இதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடர் அண்ட் சுகர் பட்டர் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நிலக்கடலை மட்டும் இப்படி எண்ணெய் கக்கிற அளவுக்கு அரைக்கிறதாங்க பீனட் பட்டர். இப்போ இதில் நான் 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன். நம்ம கடலில் கிடைக்கக்கூடிய அந்த நட்டிலா மாதிரியே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொக்கோ பவுடர், இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வனிலா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க.
சும்மா ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் போட்டிருக்கேன். பட்டர், பட்டர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா கிரீமியா வேணும்னா இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். பட்டருக்கு பதில் நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். பட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை கிடைக்கக்கூடிய நியூட்டலா விட ரொம்பவே சத்து மிகுந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறோம், இதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது. அண்ட் ஆல்மண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த பீனட்ஸ்லேயும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி இருக்குது, இ இருக்குது, ஃபேட் இருக்குது. ஸோ அதுக்கு நிகரான ஒரு நட்டு தான் இந்த பீனட். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சோக்கோ பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பிரெட்டில் வச்சு காமிக்கிறேன். நான் வந்து பவுடர் சுகர் போடல, நான் கிறிஸ்டலாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் க்ரீமியாக கடலை கரைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுதுன்னு. எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்குமா பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பீனட் நியூட்டலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.